ஹாய், ஹலோ, வெல்கம் டு ML360. முன்னே இருந்த காலகட்டத்தோட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்முன்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்போ அந்த காலத்தில் இப்போ பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு நடந்த அநீதியும் கொடுமைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ விளாட்டி போகலாம். அந்த காலத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதியும் கொடுமையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 4 இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபேக்டை பற்றி தான் சொல்ல போகிறோம். அந்த காலத்தில் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்கன்னா கணவன் சந்தோஷப்படுறதோட இந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்குமா இல்லை பெண் குழந்தையாக பிறக்குமாங்கிற சந்தேகத்தோடு இருப்பாங்க. குழந்தை பிறந்த வரத்துக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் செல்வ செழிப்போடு இவங்களோட சொத்தையும் கொடுத்து வளர்ப்பாங்க. அதே பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தைய கள்ளி பழுத்து எதை எந்த விஷமாவது கொடுத்தோ அந்த குழந்தைய கொன்னுடுவாங்க. இந்த குழந்தைய ஏன் கொள்றாங்கன்னா இவங்க பொருளாதார ரீதியாகவும் வளர்க்க முடியாது, சமூகத்தில் இது ஒரு அசிங்கமாக இதை நினச்சிக்கிட்டு இந்த குழந்தைய பெண் குழந்தைய யாருமே வளர்க்குறதில்ல. இது அதிகமாக எந்தெந்த நாட்டில் வந்து கடைபிடிக்கப்பட்டதுன்னா இந்தியா, கொரியா, சீனாவில் வந்து அதிகமாக இந்த பெண் குழந்தை பெண் சிசு கொலை அதிகமாக நடந்துட்டு வந்து. ஃபேக்ட் நம்பர் 2, இது சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம். இது வந்து ஆணனும் பார்க்க மாட்டாங்க, பெண்ணும் பார்க்க மாட்டாங்க. ஒரு 3-4 வயசு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ரெண்டுத்துக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பெண் குழந்தைய வந்து அந்த சின்ன பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுலேருந்து அந்த பொண்ணு வந்து ஆடு மாடு மேய்க்கணும், துணி துவைக்கணும், மாட்டு சாணம், அவங்க வீட்டில் ஒரு அடிமையாகவே தான் அந்த குழந்தை கடைசி வரணும். எக்காரணத்தை கொண்டாவது அந்த பையன் சின்ன பையன் தானே, அவனும் குறும்பு இதெல்லாம் பண்ணணும், சின்ன பையனை தானே அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சின்ன பையன் வந்து எங்கேயாவது போய் குளத்திலே எங்கேயோ உளுந்து இறந்துட்டானோ, பாம்பு கடிச்சு எப்படி இறந்துட்டானாலோ அந்த குழந்தை கடைசி வரையுமே அந்த பெண் குழந்தை வந்து கடைசி வரையுமே விதவியாகவே தான் இருக்கணும், திரும்ப மறுகல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து எப்படி பார்த்தாலுமே பெண் குழந்தைக்கு தான் அதிக பாதிப்பு இருக்குது. இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ரெண்டு குழந்தைய வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த பெண் குழந்தை சின்ன வயசுலேயே மறுவீட்டுக்கு போனால் தான் அந்த குழந்தை வந்து வெர்ஜினாலிட்டியோட இருக்குது, கண்ணி கழியாமல் இருக்குது அப்படி சொல்லிட்டு அர்த்தமா, இல்லைனா அந்த பொண்ணு வந்து ஒழுக்கமற்றவளாக இருப்பா. 3வது ஃபேக்ட் என்னென்னா உடன்கட்டை ஏறுதல்ல ஃபஸ்ட்டு எப்படி நடந்ததுன்னா ஒரு மன்னன் வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து போருக்கு போகும்போது அந்த மன்னன் அந்த போரில் வந்து இறந்துட்டான்னா அந்த மன்னனோட மனைவி வந்து என்ன செய்வாங்கன்னா என்னோட மன்னன் இல்லாமல் நான் வாழ முடியாது, என்னோடய கணவன் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அவங்களே இறந்துருவாங்களாம். என்னோடய கணவன் இல்லாமல் ஒரு நொடி கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களோட மனைவி வந்து உடனே இறந்துருவாங்களாம். இதை வந்து காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவி வந்து வெள்ளைப்புடவை அணிஞ்சிருக்கணும், மொட்டை அடிக்கணும், முடி வளர மொட்டை அடிக்கணும், இவங்க வந்து ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும், தரையில் தான் படுத்து தூங்கணும், மாட்டு கொட்டாயில் தான் இருக்கணும், பொட்டு வைக்கக்கூடாது, எந்த அழகு பொருளுமே யூஸ் பண்ணக்கூடாது, மேக்கப் பொருள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அதனால் இந்த கொடுமையில் இருக்கிறதோட இவங்க வந்து இறந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. இது வந்து காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சுன்னா அவங்களோட புருஷன் இறந்துட்டானா அவங்க வந்து கன்ஃபார்ம் இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காலப்போக்கில் வந்து கணவன் இறந்ததும் உடன்கட்டை ஏறும் வழக்கமாக வந்து காலப்போக்கில் மாறிடுச்சு. 4th ஃபேக்ட், பூப்ஸ் டேக்ஸ், மார்பக வரி. இது வந்து 1803 வந்து இது அதிகமாக கடைபிடிக்கப்பட்டது. எந்தெந்த இடத்துல வந்து இது அதிகமாக கடைபிடிக்கப்பட்டதுன்னா கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், கேரளா போன்ற இடத்துல வந்து இதை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த வரி எப்படின்னா உயர்குடியில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த டேக்ஸ் கிடையாது, இவங்க வரி செலுத்த தேவையில்லை அப்படியும், இங்கே பாமர மக்கள் ஏழ்மையான குடியில் இருக்கவங்க வந்து இவங்க கன்ஃபார்ம் வந்து டேக்ஸ் கட்டணும்,
டேக்ஸ் கட்டுனா அவங்களோட மார்பகத்தை வந்து அவங்க மறைச்சிட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து துணி போட்டு மறைக்கக்கூடாது. இது வந்து அவங்களோட மார்பகத்தோட சைஸை பொறுத்து, பூப்ஸோட சைஸை பொறுத்து அவங்களோட வரியும் அதிகமாகவும் கம்மியாகவும். இந்த டேக்ஸை வந்து எதிர்த்து நாஞ்சலி அப்படிங்கிற ஒரு தமிழ் பொண்ணு வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க நாஞ்சலிக்கு மட்டும் டபுளாக அட்வைஸ் பண்ணி இரட்டை இவங்க வந்து டபுளாக வரி செலுத்தணும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த வரியை வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதனால் இவங்க அந்த அப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து இவங்க வீட்டுக்கு தேடி போய் வரி கேட்கும்போது இவங்களால் வந்து இவங்க வந்து வீட்டுக்கு போய் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற வாழை மரத்துலேருந்து வாழை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு ஒரு அருவாய் எடுத்து அவங்களோட மார்பகத்தை அறுத்துறாங்க. அறுத்துட்டு அந்த வாழை இலையில வச்சு நீங்கள் மார்பகம் இருந்தால் தானடா இது வரி கேட்பீங்க அப்படி சொல்லிட்டு அதே இடத்த இறந்துடுறாங்க. இது இந்த சட்டம் வந்து இவங்க நாஞ்சலி இறந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணப்படல. இந்த சட்டம் இதோட முடிவுக்கு வருது. என்னதான் சுதந்திரம் கொடுத்து இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் பெண்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் கூட ஒரு பொண் ஸ்கூலுக்கு ஹாஸ்டலுக்கு படிக்க போன பொண்ணு மாடியிலேருந்து 3வது மாடியில் கீழே விழுந்து இறந்துருச்சு. அது கொலையா இல்லை தற்கொலையா அப்படி சொல்லிட்டு இன்னும் அதுக்கு தீர்ப்பு வரல. அது இன்னும் ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. கடைசியாக ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், என்ஜாய் எவ்ரிபடி.